கடத்திட்டு போய் திருக்கோயில் தொகுதியில குறைச்சு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர் விக்கிரவாண்டி தொகுதியில் சட்டவிரோதமாக பொதுமக்களை திமுக அடைத்து வைத்துள்ளதாக கூறி பாமக எம்எல்ஏ அருள் தலைமையிலான பாமகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று சாணிமேடு பகுதியில் திமுகவினருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காணி குன்றியத்தில் உள்ள கடையம் கிராமத்தில் பாமகவின் தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் திமுகவை சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் பங்கேற்க கூடாது என்பதற்காக பொதுமக்கள் அனைவரையும் பணம் கொடுத்து வேறொரு பகுதிக்கு அழைத்து சென்று சட்டவிரோதமாக அடைத்து வைத்ததாக கூறியும் அவர்களை உடனடியாக கடையம் கிராமத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறியும் பாமக சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அருள் தலைமையிலான பாமக நிர்வாகிகள் உள்ளிட்ட தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திமுகவை கண்டித்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோன்று கடையம் பகுதியில் பாமக அன்புமணி ராமதாஸ் வருகைக்கு முன் திமுகவினர் மக்களை பணம் கொடுத்து திமுக கட்சி அலுவலகத்தில் அடைத்து வைத்ததாக கூறி பாமகவினருக்கும் திமுகவினருக்கும் வாக்குவாதம் ஊற்றியது. அப்போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எவ்வளவு நேரம் போட்டு எவ்வளவு பேர் உட்கார வச்சிருப்பாங்க உள்ள பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர்.